ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் கீ ரைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, 1 பேலீஃப் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் 1 கை அளவு புதினா, 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டையும் தட்டி வச்சுருக்கிறேன். இந்த கப்பால் தான் அரிசி அளந்தேன், 1 கப்பு. அதனால் 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தாளிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1 கையளவு புதினா, 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு, தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவைப்பட்டதுன்னா பின்னால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியெலாம் மசியணுன்ற அவசியம் இல்லை. இப்போது 1 கப் அரிசி எடுத்துருக்குறோம், அதனால் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணோம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி. கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குயிக்காக ரிச்சாக ஒரு நான்வெஜ் மெனு பண்ணணும் அப்படின்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். கீ ரைஸு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு ஒரு ரைத்தா வச்சாலே போதும், கிராண்டாக இருக்கும். கூடவே சிக்கன் 65 வச்சாலும் சூப்பராக இருக்கும். நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்த பிறகு அந்த அரிசியும் தண்ணி லெவலும் சேமாக வந்த உடனே நம்ம அதை எடுத்து தம்மில் போட்டுக்கலாம். இப்போ அந்த லிட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்கிறதுனால அதை ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு ஹோலை இது பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பிளேட் இருந்துன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சிங்கன்னா தம் போட்டுலாம். 10 நிமிஷத்தில் நல்லா பொல பொலாண்டு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அந்த சிக்கன் கிரேவி. உங்களுக்கு அந்த சிக்கன் கிரேவியோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த சிக்கன் கிரேவியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீ ரைஸ்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.